ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां यग्रीवमुपास्मके श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमधिपुडिसूडयोत्तियन्नुं मणिनगरत्तुलगनैत्तुं விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை சங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்கொழிரக்கானு நாளே உயர் வர உயர் நலமுடையவன் யவனவன் மயர் வரமதி நலம் அருணினன் யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடர் அடித்தொழுதழல் மனநே வேங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளம் ஆயிரம் வைத்தாளிக பத்ததி கவிகளின் போற்றிப்படலம் 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 என்ற தலைப்பிலே பாதுகாச கஷ்டத்தை அனுபவிக்க இருக்கிறோம். 241வது பாசுரம். நமஸ்தே பாதுகே பும்சாம் சம்சாரார் நவசேத வேத ரோகஸ்ய வேதாந்த வந்தி வைதாளிகா ஸ்வயம். ஒரு மகத்தான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இதுவரை 8 பகுதிகளை பார்த்து 9வது பகுதியாக வைத்தாளிக பத்ததி என்பதை பார்க்கிறோம். வந்திகள் என்றும் வைத்தாளிகள் என்றும் சொல்லுகிறார்கள். துதி படிப்பவர்களை வந்திகள் என்றும் துயில் எழுப்பவர்களை வைத்தாளி என்றும் சொல்லுகிறார்கள். பெரிய பெரிய ராஜாக்களை பிரபுக்களை போற்றுவதற்காகவும் எழுப்புவதற்காகவும் உடன் உறைந்து அவருடைய மகிழ்ப்பவர்கள் இவர்கள். இந்த நிலையிலே பிரஸ்தாவ பத்ததி என்றும் சமாக்கியா பத்ததி என்றும் பிரபாவ பத்ததி என்றும் சமர்ப்பண பத்ததி என்றும் பிரதி பிரஸ்தான பத்ததி என்றும் அதிகார பரிகிரக பத்ததி என்றும் அபிஷேக பத்ததி என்றும் நிர்யாதனா பகுதி என்றும் இதுவரை நாம் 8 பகுதிகளை பார்த்திருக்கிறோம். பாயிரம் அறிமுகமாக முதல் பகுதியும் திருநாமத்தினுடைய பெருமை சடகோபம் என்ற அற்புதமான கங்கநாத பாதுகா ராம பாதுகா சடகோபம் இணைத்து பார்க்கக்கூடிய அற்புதத்தையும் அதனுடைய மேன்மையையும் அடைக்கலம் என்ற ஒரு நிலையிலே பணயமாக வைத்த நிலையிலே 4வது பகுதியையும் அந்த பாதுகையின் பயணத்தை பற்றிய நிகழ்ச்சிகளை 5வது பகுதியாகவும் அதிகாரம் பெறுவதாகிய உரிமைப்படலத்தை 6வது பகுதியாகவும் முடிசூட்டு படலமாக 7வது பகுதியையும் மீண்டும் அயோத்தியிலே எம்பெருமானோடு இணையக்கூடிய நீச்சி படலத்தையும் பார்த்தோம். இப்பொழுது வைதாளிக பத்ததி என்று மிக அருமையாக அனுபவிக்கிறார். வல்லவனுக்கு புல்லும் ஆயிரம் என்று சொல்வது போல இங்கே புல் என்று சொல்லக்கூடாது. அந்த ஓமை தவறு என்றாலும் என்ன பொருள் என்றால் எதையும் சாதிக்க வல்லவர்கள் சாதனையாளர்கள். கவிதார்க்கின் சிம்மமாகிய நம்முடைய தூப்பு குளமணி ஒரு பாதுகை எம்பெருமானுடைய திருவழிகளே இருக்கக்கூடிய பாதுகையை பற்றி மிக 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 அற்புதமாக அழகாக ஆனந்தமாக ஆழமாக உலகமே அதிசயிக்கும்னு நமக்கு அருள் இருக்கிறான் என்று சொன்னால் அது பாதுகையின் பெருமையா, பாதுகையை பற்றி பாடுபவர் பெருமையா, கேட்பவர் பெருமையா, பேசுபவர் பெருமையா? அதரம் மதுரம், வதரம் மதுரம், சைத்தம் மதுரம், கமனம் மதுரம், ஹிருதயம் மதுரம், அசிதம் மதுரம், மதுராதிபதி அச்சிலம் மதுரம் என்று சொல்லி அந்த பாதுகையை அற்புதமாக கொண்டாடுகிறார் சுவாமி. இங்கே அந்த பாதுகை ஆசனங்களை பற்றியெல்லாம் பேசி மந்திராசனம், ஸ்தானாசனம், அலங்காராசனம், போஜ்யாசனம், யாத்ராசனம், பரியங்காசனம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இங்கே ஒவ்வொரு ஆசனத்திலும் மாறும் போதெல்லாம் அந்த திருவடி நிலைகளை எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பார்களாம். எப்படி ஆசனம்
சமர்ப்பயாமி என்று சொல்லுகிறாரோ அது போல இந்த பாதுகளையும் அடிக்கடி சமர்ப்பிப்பவர்கள் போல தெரிகிறது. அந்த விசேஷமான திருவாராதன முறைகளிலே பத்ததிகளிலே ஆசன முறைகள் இருக்கின்றன. அப்படியால் இங்கே காலையிலே வைந்திகள் எல்லாம் துதி பாடுகிறார்கள், சுப்பிரபாதம் பாடுகிறார்கள். 241 பாசுரம். பாதுகையே உபனிடம் துதி செய்யும் அறிவிக்கும் பரமன் அவன் உன்மீது பயணிக்கும் போதெல்லாம் பிறப்பிறப்பாம் கடல் கடக்க உதவுகின்றான் இனியே பெரியவளே உன்னையே புகழடைந்தேன் போற்றுகிறேன் சம்சாரவசேதவே லக்ஷ்மி நிவாச நிரவத்ய குணேக சிந்தோ சம்சார சாபர சமுத்தலனைக சேது வேதாந்த வேத்ய நிஜமைவ பக்த போக்யே ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம் பாதுகையே உபனிடம் சுசெய்யும் அறிவிக்கும் பரமனவன் உன் மீது பயணிக்கும் போதெல்லாம் பிறப்பிறப்பாம் கடல் கடக்க உதவுகின்றானே நீயே பெரியவளே உன்னையே புகழடைந்தேன் போற்றுகிறேனே. ஜலன மரணம் போர்க்கக்கூடிய பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதா என்பதனாலே அந்த பாதுகைகள் பகவான் ஆரோகணிக்க வேண்டும் என்று இங்கே வேண்டுகிறார்கள். பந்திகளும் வைகாலிகளும் உரைக்கக்கூடிய போற்றக்கூடிய அந்த துதிகளும் அந்த சுப்பிரபாதம்தான் வேதாந்தங்கள். அந்த வேதாந்தங்கள் தான் எம்பெருமானை நமக்கு காட்டுகின்றன, அறிவிக்கின்றன. அதையினால் வேதம் என்று சொன்னாலே அறிவிப்பவை. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த கவிகள் போற்றுவதை இந்த பகுதியிலே பார்க்க இருக்கிறோம். விடியலில் நின்முற்றம் வேட்கையுடன் நின்ற நான் முகன்னை முகனும் சனகரும் குழுவுடனே நாதநேரங்கனேனில் திருவடி சுகம் தன்னை முதலிலே பெரும் தேவி அவளுடன் எழுந்தருக. விடியலில் நின்முற்றம் வேட்கையுடன் நின்ற நான் முகன்னை முகனும் சனகரும் குழுவுடனே நாதனே ரங்கனே நின் திருவடி சுகம் தன்னை முதலிலே பெருந்தேவி அவளுடன் எழுந்தருக. 242 பாசுரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேவா பராசிவ சுரேஷ கிருதான தர்ம ரக்ஷோம் குணாத பவமாதவனாதிநாத பக்தாஞ்சலி பிரவிசன்னி சதிரிஷதேச தவ சுப்பிரபாதம். அந்த முதல் பள்ளி அறை படுக்கை அறையிலிருந்து காலை வைக்கும் பொழுது பாதுகளெல்லாம் காலை வைக்கிறானா எம்பெருமான். முதல் ஸ்பர்ஷம் எப்படி கதிரவன் குணதிசை குணதிசை சிகரம் வந்து அணிந்தான் என்று அந்த சூரியனுடைய கதிர்களெல்லாம் ரங்கநாதனுடைய பாதுகை பாதத்தை தழுவி வருடுகின்றனவோ அதுபோல இந்த பாதுகாதேவிதான் முதல் தழுவலை பெறுகிறாள். 243 பாசுரத்திலே எம்பெருமான் கண் மலர்கிறானாம். பக்கத்திலே மாவிந்தையும் மரமங்கையும் அடிமானடி வருட தாவும் தர தாவும் மர மனைமேல் துள் விழி துயிலும் தனி முதலாக எம்பெருமான் இருப்பதனாலே பக்கத்திலே விராட்டிமார் கூசிப்பிடிக்கும் திருவடியாக எம்பெருமானுடைய திருவடிகளும் மலர், விராட்டினுடைய கரங்களும் மலர். ஒரு மலர் இன்னொரு மலரை தொடும்பொழுது அந்த மலர் வாடுகிறது என்றால் இந்த மலர் எவ்வளவு மென்மையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அழகாக அனுபவிக்கிறார்கள். இங்கே எம்பெருமான் அந்த திருவடியை வருடிக்கொண்டிருக்கிற தேவிமார்கள் காலை வேளை அப்போதுதான் எம்பெருமான் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறுதேல் எம்மேல் விழியாவோ என்று மலர்ந்தும் மலராக மலர்கண்கள் விழிக்கிறான் மணிவண்ணன். அதை இங்கே அற்புதமாக நமக்கு பதிவு செய்கிறார். அதே சமயத்திலே எம்பெருமானுடைய நாபிக்கமலத்திலே இருக்கிற அந்த மலரும் பாதிதான் மலர்ந்ததாம். இப்படியாக அந்த காலை வேளையிலே பாதுகங்களை பகவான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார்கள். மலர்ந்தும் மலரா மலர்கள் எனவே நாதனே கண் மலர்ந்தாய் மலர்ந்தும் மலரா மலர்களவே நாதனே கண் மலர்ந்தாய் மலர் மகள் அவளே வருடும் சுகமே மயக்கமே ஊட்டுமன்றோ
மலர்ந்தும் மலரா மலர்கள் எனவே நாதனே கண் மலர்ந்தாய், மலர்கள் மகனே மலர் மகளவளே வருடும் சுகமே மயக்கமே ஊட்டுமன்றோ, மாலே உந்தன் ஆதி கமலம் பாதியே மலர்ந்ததன்றோ, மாலே உந்தன் ஆதி கமலம் பாதியே மலர்ந்ததன்றோ, மணிகள் உடனே பாதுகங்கள் மலவாயற்றலுகள் மணி பாதுகங்கள் அதிசலத்துக்கு போகிறார்கள். 244வது பாசுரத்திலே வாகன மண்டபத்துக்கு எழுந்தொழுகிறாராம். மெதுவாக அந்த பாதுகையை சாத்திக் கொண்டு அந்த பாதுகை மணிகள் மெதுவாக இசைக்கின்றனவாம். நல்ல வேலை, சுப்பிரபாத வேலை அது. செடனின் சோதிடத்தால் நாதனே பயணமதின் வேலையின் நற்காலம் நெருங்கிடும் அறிவித்தா, சேடனின் சோதிடத்தால் நாதனே பயணமதின் வேலையின் நற்காலம் நெருங்கிடும் அறிவித்தா, மென்மையா மடி வைப்ப நன்மணிகள் தாமோ இன்னொளி எழுப்பிடுமே இனிய நாளதுவென்றே, மென்மையா மடி வைப்பால் நன்மணிகள் தாமோ இன்னொலியே எழுப்பிடுமே இனிய நாளதுவென்றே. சேதனின் சோதிடத்தால் நாதனே, ஆதிசேஷன் பஞ்சாங்கம் படிக்கிறாராம். நல்ல வேலை வந்துவிட்டது. எனவே உஷசம்ச கார்கஸ்து சகுனம் து பிரகஸ்பதி மனோஜவந்து மாண்டவியோ விப்ரவாக்கியோ ஜனாந்திரா என்று சொல்வார்கள். உஷக்காலம் நல்லதென்று சொல்வார்களாம். அப்படி அந்த காலை வேளையிலே விடியல் வர வேண்டும் என்பதற்காக விடியலில் எழுகிறார்கள் பெரியவர்கள். ஆகவே அந்த காலை வேளையிலே பாதுகாமணி மெதுவாக இன்னொலியோடு எம்பெருமானை அணைத்து, எம்பெருமான் திருவேளை அணைத்து காலை பொழுதை வரவேற்கின்றார்கள். 245வது பாசுரத்திலே ரங்கநாதனை இந்த கவிகள் எல்லாம் வேண்டிக் கொள்கிறார்கள். நடக்கும்போது தனியாக நடந்தால் சிரமம் அதிகமாக இருக்கும், பால்வேலே பயணித்தால் பாதுகையோடு பயணித்தால் சிரமம் குறையும். ஆகினாலே ஸ்ரீரங்கநாத உமை வேண்டுவதொன்றுண்டு, ஸ்ரீரங்கநாத உமை வேண்டுவதொன்றுண்டு, சேவிக்கும் தேவர் சிரமல்லது வேதனாவர், சேவிக்கும் தேவர் சிரமல்லது வேதனாவர், சேர்ந்தே திரும்பும் திருப்பாதிகை தம்மை மீண்டும், சேர்ந்தே திரும்பும் திருப்பாதுகை தம்மை மீண்டும், சேர்த்தே நடந்து சிரமம் தீர்த்தருள் செய்யல் வேண்டும். 245வது பாசுரத்திலே ஆஸ்தான மண்டபத்திற்கு புறப்பாடு முடிந்து எழுந்துள்ளக்கூடிய நிலையை காட்டுவதாக சொல்வார்கள். சமம் தீர வேண்டும், எனவே உல்லாச நடை வேண்டாம், மெதுவாக அடியிட வேண்டும் என்பதனாலே இந்த பிரார்த்தனையை பாதுகையை விட்டு பிரிய வேண்டாம், பாதுகையோடு அடியோமோடும் முன்னோடும் என்று சொல்வது போல அடிநிலைகளோடு எழுந்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். 245வது பாசுரத்திலே 246வது பாசுரம் காலாய நமஹ என்று எம்பெருமானை கொண்டாடுவார்கள். அவனே காலம், போய காலங்கள், போகு காலங்கள், போகின்ற காலங்கள் என்றெல்லாம் பேசுவார்கள். முடி, மணி, நாள், வாரம், பட்சம், மாசம், ருத்துக்கள் இன்னும் கூட அயனம் இருக்கு நடுவிலே. ருத்துக்களுக்கு அப்புறம் அயனங்கள், வருடங்கள், யுகங்கள், சதுர்யுகங்கள், இப்படி காலமானது அழகாக கணிக்கப்படுகிறது. அதற்கெல்லாம் எம்பெருமான் தான் காரணமாக இருக்கிறான். இந்த சதுர்யுக பிரம்மா என்று சொல்லி எத்தனையோ பிரம்மாக்களை பகவான் பார்த்து விட்டான். எனவே இப்பொழுது காலம் வந்திருக்கிறது, விடியற்காலம் வந்துவிட்டது. எனவே கோலப்பெண் நீலை குறிப்பெண்கள் பாதுகத்தை கொண்டிருக்கிறார்கள். எனவே மஞ்சளமாட எழுந்திரு என்று சொல்வது போல இங்கே இப்போதே எம்மை நீலாட்டேலோரும்பாவா என்று ஆண்டாள் பாடியது போல
பெண்ணை விராட்டி தோழியோடு வந்து பாதுகையை சாப்பித்து பாதுகையோடு நீராட வேண்டும் என்றெல்லாம் கேட்பதாக கூட சொல்லுகிறார்கள். எனவே இங்கே எம்பெருமானை ஸ்நானாசனம் சொல்லக்கூடிய நீராட்டக்கூடிய திருமஞ்சன ஆசனம் கால கணக்கு மிக நீண்டது மாண்டு போக காலம் உனக்கே வசமானது வந்ததின்று கால கணக்கு மிக நீண்டது மாண்டு போக வாள்களாகி நாள்கள் செல்ல நொய்மை குன்றி முப்பெய்தி மாலு நாடதாதலால் வணங்கி வாழ்த்த நெஞ்சமே திருமிஷாழ்வார் பேசுவார். காலக்கணக்கு மிக நீண்டது போய்விட்டது வினயா மின்யோ சாயம் பிராதோ புனராயாதோ சிசிர வசந்தோ காலக்கணக்கு மிக நீண்டது மாண்டு போக காலம் உனக்கே வசமானது வந்த நின்று கோலப்பெண் நீளை கொழுப்பெண்கள் கொணர்ந்தனர் பாதுகத்தை கோலப்பெண் நீளை கொழுப்பெண்கள் கொணர்ந்தனர் பாதுகத்தை நீலாதேவி தொழில்மார்களோடு பாதுகத்தை கொண்டிருக்கலாம். மாலே விரைந்திடு மஞ்சனமாடிட மங்கையோடே. எனவே என்றுமாறி மஞ்சனமாட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள் பாதுகையோடு. 247வது பாசுரம் திங்கள் திருமுகத்தை செய்யலையா ஒளிபடைத்த கண்ணினா என்று சொல்வது போல மாலை பொழுது அவனே மால் மாலே மணிவண்ணா மால் மாலை மாலாய் பிறந்த நம்பி மாலையே செய்யும் மணாளன் மணிவண்ணன் மாலே. மாலேன்ற வார்த்தை அற்புதமான வார்த்தை. பெருமை கருமை அழகு ஒளி மால் சொல்லும் பொழுதே எம்பெருமானுடைய அத்தனை அகண்ட கடன சாமர்த்தியம் உள்ளக்கூடிய மாயங்கள் எல்லாம் வருகின்றன. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்று வயிறு பிடிக்கும் நம்மாழ்வார் போல மாயம் செய்யேல் என்றெல்லாம் வேண்டுகிறார்கள் ஆழ்வார்கள். மாலே அவர் செய்யக்கூடிய மாயங்கள் மாலே இம்மாலை பொழுதில் உனை மங்கையர்கள் கோலங்கொள் தீப ஒளியாலே ஆலமெடுத்து நிற்பர். சாயங்கால வேளையிலே அங்கே ஆலத்தை காட்டுகிறார்கள். ஆலத்தை எடுக்கிறார்கள். பாதங்கள் காக்கும் மணி பாதுகம் உன்னுடன்தான் பாங்காக உன்னை பயணித்திடச் செய்ய வேண்டும் மாலே. பாதங்கள் காக்கும் மணி பாதுகம் உன்னுடன்தான் பாங்காக உன்னை பயணித்திடச் செய்ய வேண்டும். ஒரு வைதிகருடைய பையன் அடிக்கடி உபன்யாசங்களையும் சத் விஷயங்களையும் வைணவ குழுக்களிலே பேசப்படக்கூடிய கலந்துரையாலும் கேட்டுக்கொண்டு இருப்பான். அவன் என்ன சொன்னான், பாதுகை என்றால் என்ன தெரியுமா என்றார். ஒரு சின்ன பையன், பாதுகையின் பெருமை என்ன தெரியுமா? ஒன்றும் தெரியாத பாமர மக்கள் காப்பாத்து 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 காப்பாத்துன்னு சொல்லுகிறார்கள். அந்த காப்பாத்து 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 என்பதுதான் பாதுகா 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 பாதுகான்னு அந்த காப்பாற்று என்பதுதான் பாதுகா என்ற ஒளியிலே அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். காப்பாத்து பாதுகா காப்பாத்து காப்பாத்து பாதுகா காப்பாத்து பாதுகா. எம்பெருமானை காக்கக்கூடியது பாதரக்ஷை. அந்த திருவடியினுடைய திருவடி நிலைகள் பெருமையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அடியார்கள் பெருமையை நெடுமார் கடுமையும் பயிலும் சுடரொழியும் பாங்காக பேசுகிறது அடியார் பெருமையை. குலதேவ ஆழ்வார் அடியார்கள் ஆடி பாடி அரங்கவோ என்று அலற்றி அந்த அடி பட்ட சேரை நெற்றியிலே திருமுடியிலே அணிந்து கொள்வேன் என்று பெருமைப்படுகிறார். கம்பீரமாக பேசுகிறார். கொல்லி காவலன் குடல் நாயகன் கோழியர்கோன் கொடைக்குள சேகரன். அப்படியாக இங்கே பாதுகை கவிஞர்களாலே போற்றப்படுகிறது.
அந்த பாதுகமானது பாதுகையானது சாதாரணமானதல்ல, பிரம்மதேவனாலே அனுகிரகிக்கப்பட்டது. அதனாலே அது பிரம்ம சம்பந்தம் உடையது. பிரம்மதேவன் அவன் தந்த பாதுகமே ரங்கநாதனே புகந்து ஏற்றிடுக ஒன்றி நின்று மறு ஆசனம் புகுமுன் ஒன்ற வேண்டு ஒளி பாதுகத்துடனே. பிரம்மதேவன் அவன் தந்த பாதுகமே ரங்கநாதனே புகந்து ஏற்றிடுக ஒன்றி நின்று மறு ஆசனம் புகுமுன் ஒன்ற வேண்டு ஒளி பாதுகத்துடனே. பிரம்மதேவன் அவன் தந்த பாதுகமே ஆசனாதுசிதம் ஆசனந்தரம் ரங்கநாதயதி கந்துமீகசே சந்தனே சந்ததேன விதினா சமர்ப்பிதாம் சப்ரசாதமதிரோக பாதுகாம். பிரம்மதேவன் அவன் தந்த பாதுகமே ரங்கநாதனி உகந்து ஏற்றிடுக ஒன்றி நின்று மறு ஆசனம் புகுமும் ஒன்ற வேண்டும் ஒளி பாதுகத்துடனே. பாதுகையோடு பாதம் இணைகிறது, பாதத்தோடு பாதுகை இணைகிறது. அதை தவிர அந்த பாதுகையானது எம்பெருமானை பிரிந்து போய் அடியார்கள் முடிமையில் ஏறிக்கொண்டு, அடியார்களே எத்தனை அடியார்கள், நெடுமார்க்கடியார்கள், நீக்கமரு அடியார்கள், அந்த அடியார்களிலேதான் எத்தனை வகை இருக்கிறது. கர்மயோகிகளாக இருக்கிறார்கள், ஞான யோகிகளாக இருக்கிறார்கள், வெறும் கைங்கரியபரர்களாக இருக்கிறார்கள், பாடுபவர்களாக இருக்கிறார்கள், சவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்தியம் ஆத்ம நிவேதனம் என்று 1000 இஸ் பீட்டிங் ஸ்பீட் என்று சொல்வான் ஜான் மில்டன். எம்பெருமானுக்கு கைங்கரியபரர்கள் துந்தர்கள் எத்தனை விதம், ஒருவரை போர் ஒருவர் இல்லை. விசிறி விசிறியே எம்பெருமானுக்கு விசிறியானவர் திருக்கட்சி நம்பிகள். இப்படி கைங்கரியத்திலேதான் எத்தனை வகை, ஒருவரை போல ஒருவர் இருக்க முடியாது. மனநல சீரர்கள், யோகிகள், முனிவர்கள் என்றெல்லாம் பேசுகிறோம். ஆகவே இந்த பாதுகா தேவி எம்பெருமானிடத்திலே, எம்பெருமான் திருவடிகளிலே, அந்த திருவடியை காப்பதிலேயே ஊற்றமுடையவளாக இருப்பதனாலே இவ்வளவு பெருமை. உலகத்திலேயே 1000 பாசுரங்கள் வேறு எந்த கைங்கரிய பரருக்கும் கிடைக்கவில்லை, பாதுகைக்குத்தான் கிடைத்திருக்கிறது. சக்கரத்துக்கு பாசுரங்கள் உண்டு, சங்கத்துக்கு பாசுரங்கள் உண்டு, கதைக்கு பாசுரங்கள் உண்டு, கட்கத்துக்கு பாசுரங்கள் உண்டு, வில்லுக்கும் பாசுரம் உண்டு, சாரங்கத்திற்கும் பாசுரம் உண்டு, ஈவன் நவீஞ்சலையை துணையாய் கொண்டு என்றெல்லாம் பேசுகிறார். ஆனால் 1000 பாசுரங்கள் பாதுகைக்கே உரியது. அதை பாடக்கூடிய சக்தி கவிதார்க்கிக சிம்மத்திற்கே உரியது. இதோ ஒரு அற்புதம் கேடு என்று சொல்வது போல இதெல்லாம் வேறு பிரதி, அதாவது இதற்கு போலி சப்ஸ்டிடியூட் கிடையாது. மொனாபோலிஸ்ட் சுப்பீரியர். எனவே பாதுகா சகஸ்திரம் பாதுகை பற்றி 1000 பாசுரங்கள், 249வது பாசுரம். மன்மதனே உந்தல் மங்கையர் பணிப்பெண்கள், மன்மதனே உந்தல் மங்கையர் பணிப்பெண்கள், மன்மதனை ஏவிடவே மலரடிகள் பணிந்துள்ளார், மணிகளுடன் ஒளிகின்ற பாதுகமே சாற்றிக்கொள் மணியொளிரும் சேடன் மடிமாலவனே சேர்ந்தருக மன்மதனே. கவிகளெல்லாம் போற்றும் பொழுது பாதுகை போற்றுகிறார்கள், பாதுகாநாதனார் எம்பெருமானையும் போற்றுகிறார்கள், எம்பெருமானையும் வேண்டுகிறார்கள். சாட்சான் மன்மத மன்மதகா என்று அவன் மன்மதன். மன்மதனே உந்தன் மங்கையர் பணிப்பெண்கள், மன்மதனை ஏவிடவே மலரடிகள் பணிந்துள்ளார். மற்றவர்களை எல்லாம் மன்மதன் ஏவுவான், இங்கே மன்மதனே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறான்.
மணிகளுடன் ஒளிர்கின்ற பாதுகமே சாட்சிக்குள் மணி ஒளிரும் சேடல் மடி மாலவனே சேர்ந்தலுக மன்மதனே உந்தல் மன்மதனே உந்தல் மங்கையர் பனிப்பெண்கள் மன்மதனை ஏவிடவே மலரடிகள் பணிந்துள்ளா. பெண்கள் எல்லாம் மன்மதனை வென்றவர்கள் போல் தெரிகிறது. எனவே இவர்கள் மன்மதனையே வேலைக்காரனாக்கிக் கொள்ளுகிறார்கள். எம்பெருமான் வசப்பட்டு விட்டால் எல்லாருமே நமக்கு வேலைக்காரர்கள் தானே. எம்பெருமான் சார்வபௌமன் அல்லவா? எனவே அப்படிப்பட்ட அந்த பணிப்பெண்கள், எம்பெருமானுடைய பணிப்பெண்களும் அந்த மங்கையர்கள் என்ன செய்கிறார்கள்? மன்மதனையே ஏவி அவனையே தனக்கு அடிமையாக்கிக் கொள்ளுகிறார்கள். பரியங்காசனம் என்கிற சயனாசனத்திற்கு எழுந்துள்ள பண்ணுகிறார்கள். எம்பெருமான் மன்மத மன்மதனாகையினாலே மன்மதன் அந்தப்புரதாசன் தேவைகளின் அபிப்பிராயத்தை அவருடைய பரிஜனங்கள் அறிவிக்க மன்மதன் ஓடி வந்து எம்பெருமானை வணங்கி நிற்கிறான். வந்திகள் அவன் வந்த காரியத்தை விண்ணப்பிக்கிறார்கள் என்று சொல்லி உலகத்திலே எல்லோரும் மன்மதனால் பீடிக்கப்படுவார்கள். ஆனால் இங்கே மன்மதன் பீடிக்கப்படுகிறான். மன்மதனே உந்தல் மங்கையர் பணிப்பெண்கள் மன்மதனை ஏவிடவே மலரடிகள் பணிந்துள்ளார். அந்த புலத்திலே வேலையை செய்யும் அடியன் இந்த மன்மதன் கைகூப்பி வணங்கிக் கொண்டிருக்கிறான். எனவே அந்த இடத்திலே ஆதிசேஷனாகிய படுக்கைக்கு எம்பெருமானை எழுந்துள்ள பண்ணுகிறார்கள். அப்பொழுது பாதுகையானது எம்பெருமானோடு இணைந்து இருக்கிறது. மணியொளிரும் சேடன் மடி மாலவனே சேர்ந்தனர். எனவே சயனாசனத்திற்கு போகும் முன் வரை பாதுகம் எம்பெருமானோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. மென்மையான இசையோடு அந்த பாதுகை எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த பத்ததி இங்கே வைதாளிக பத்ததி போற்றி படலம் நிறைவு பெறுகிறது. இந்த 250வது பாசுரத்துடன் வேதமாம் வந்திகளின் போதனை ஏற்றவனாய் இதவிதமாம் ஆசனங்கள் விளங்கும் அவனவையில் பாதுகையே உன்னை அன்புடன் அணைத்தபடி நாதன் அவன் ரங்கன் நாளும் மகிழ்கின்ற. இந்த மிக்சிங் மிக்சிங் என்று சொல்வார்கள். ரங்கநாத பாதுகை, ராம பாதுகை, சடகோபன், இந்த மூன்றையும் மிக அற்புதமாக அகடித கடனா சாமர்த்தியம் சொல்வார்கள். மிக அழகாக கலக்கிறார். இங்கே எப்படி இது இணைகிறது என்று தெரியாமலே ரசன ஆனந்தத்தை உண்டாக்குகிறார். அதாவது எல்லா ஆசனத்திலும் ஒரு ஆசனத்திற்கு மற்றொரு ஆசனத்துக்கு மாறும் பொழுது பாதுகை சாட்சிக் கொள்கிறார் எம்பெருமான் என்று பெரியவர்கள் பேசியிருக்கிறார்கள். வேதாந்தங்கள் இங்கே வந்திகளின் துதிகளாகவும் வைத்தாளிகளின் பள்ளி எழுச்சியாகவும் அமைகிறது. அதை ஏற்றுக்கொண்டு மந்திராசனம், ஸ்தானாசனம், அலங்காராசனம், போஜியாசனம், யாத்திராசனம், பரியங்காசனம் என்று ஆசனங்களிலே அனுபவிக்கிறான், நம்மை அனுபவிக்க செய்கிறான். எந்த ஆசனமாக இருந்தாலும் இந்த பாதுகாசனம் இல்லாமல் இருப்பதில்லை. எனவே அது பிரியாமல் இருக்கிறது. அதை அப்படியே மாற்றி நாம் அனுபவிக்கக்கூடிய ரங்கநாதனத்தை கொண்டு சேர்க்கிறார்.
அந்த பிரணவாகார விமானத்திலே ஓமிலே எப்படி அகாரம் அகார உக்காரம் இணைகிறதோ, தெரியாமல் இணைகிறதோ, அதுபோல இங்கே ராம பாதையை ரங்கநாதன் பாதையாக்கி நம்மை மகிழ்விக்கிறார். இன்றும் நாம் சேவிக்கக்கூடிய போற்றி உகந்து புந்தியில் கொள்வது, சாற்றி மகிழ்வது, இதெல்லாம் அப்படியே ஏதோ ஏதாயுக பிரவர்த்த கர்த்தக விருத்தாந்தா என்று இல்லாமல், கலியும் கெடும் கண்டுகொண்மின் என்று இன்றும் நமக்கு அந்த அனுபவத்தை அற்புதமாக மடைமாற்றம் செய்து தடையில்லாமல் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி அனுபவிக்கக்கூடிய அற்புதத்தை செய்கிறார் நம்முடைய நிகமாந்த மகாதேசிக சுவாமி. வேதமாம் வந்திகளில் போதனை ஏற்றவனை விதவிதமாசலங்கள் விளங்கும் அவனவையில் பாதுகையே உன்னை அன்புடன் அழைத்தபடி நாதனவன் ரங்கன், நாதனவன் ரங்கன் நாடும் மகிழ்கின்ற நாதனவன் ரங்கன் நாடும் மகிழ்கின்ற மங்களம் கோசலேந்திராய மகிய குணாத்மயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபூமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.